வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள நெல்லிக்காய் மரம் தான் பார்க்க போகிறீங்க. நெல்லிக்காய் மரம் வந்து எங்கள் வீட்டை சுற்றி ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் விட்டுருக்கோம். ஒரு ஆள் மட்டும் நடந்து போகலாம் அந்த ஸ்பேஸில். இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்துருக்கு. ஒரு 8 to 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மரம் வச்சு. இப்போ வந்து ஹைட்டை நல்லா வளர்ந்துருச்சு. இதை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் பறிக்கிறேன். இப்போ நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேலே பாருங்கள், கொத்து கொத்தாக நிறைய இருக்குது. எனக்கு ஜூம் பண்ணி காமிக்க முடியல, முடிஞ்ச வரையும் காமிக்கிறேன் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு. இப்போ எனக்கு பக்கத்திலே பறிக்கிற மாதிரி ஒரு கொப்பில் அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நான் நின்றுட்டே அப்படியே காம்பவுண்ட் வால் ஒட்டியே தான் இருக்குது பறிக்க போகிறேன். இந்த நெல்லிக்காயில் நம்ம வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கும் இது சாப்பிடும்போது. இது நம்ம அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த நெல்லிக்காய் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆயில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடுகு போட்டு தாளித்து பிக்கிள் மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் ஒரு 1 வீக் தான் நம்ம வச்சுக்க முடியும் இதை. ஆனால் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட் பண்ணுவேன். இப்போ இங்கே கிட்டக்க இருக்கிறத நான் கையிலே பறிச்சிடுறேன். நின்றுட்டு அப்படி பறிக்கிறேன். ஏன்னா நம்ம 1-2 பறிக்கும் போதே இன்னொன்று கீழே விழும், அவ்வளோ தூரம் மெல்லிசாக இருக்கும் அந்த இது. எனக்கு இடம் வந்து கம்மியாக இருக்கனால மரத்தை உலுக்கிட்டு அதை பறிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால பக்கத்தில் வந்து மன காலியாக இருக்கனால அதுக்குள்ளே தான் நிறைய விழும். அதனால நான் வந்து கிட்டக்க இருக்கிறதுலாம் அப்படி நின்றுட்டு பறிச்சுட்டு மீடியம் ஹைட்டாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு இன்னொன்று ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் பறிச்சிருவேன். அதை எப்படி பறிக்கிறேன்றது வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிட்டக்க இருக்கிறதெல்லாம் பறிச்சிடுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நம்ம சாம்பாரில் புளிக்குழம்புல அதில் கூட போடலாம். இதிலோட சத்தெல்லாம் அதில் குழம்புல கிடைக்கும். அபியில் கூட போடலாம். எனக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்க முடியல. ஹைட்டில் நிறைய இருக்குது, கொத்து கொத்தாக இருக்கு, நிறைய நெல்லிக்காய் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டிக் எடுத்து பறிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வேணும்னா அந்த ஸ்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிக் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பறிக்கலாம். அதில் டிப்பில் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாட்டில் எடுத்து, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த மாப் இருக்குது வீட்டில் இருக்க மாப் ஸ்டிக் இருக்கும்ல, வேஸ்ட் மாப் ஸ்டிக்கு, அதை எடுத்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பாட்டிலோட டிப்லேயும் அந்த ஸ்டிக்கோட இதுலேயும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு ப்ரௌன் கலர் செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மூலமாக நம்ம ஈஸியாக எவ்வளோ நெல்லிக்காய் பறிக்கலாம் பாருங்கள். பாட்டிலோட அடிப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு இதுக்கு வந்து 3 பொருள் தான் தேவை. வேஸ்ட் பாட்டில் ஒன்று, வேஸ்ட் மாப் ஸ்டிக்கு, இந்த ப்ரௌன் கலர் டேப். இந்த 3 மட்டும் இருந்தால் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த மாப் ஸ்டிக்கை அந்த பாட்டிலில் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு டேப் வச்சு நல்லா அதை சுற்றி விட்டுறணும். அப்போ டைட்டாக ஃபிக்ஸ்ட் ஆகிடும், நம்ம ஈஸியாக நெல்லிக்காய் பறிச்சிடலாம். இந்த அருநெல்லிக்காவோட காம்புகள்லாம் மெல்லிசாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து ரஃப்பாக இருக்கனால நம்ம மேலே போய் அந்த கம்பு வச்சு நம்ம அந்த பாட்டிலை வந்து அந்த நெல்லிக்காய் கிட்ட இப்படி இழுத்து எடுக்கும்போது அந்த நெல்லிக்காய் காம்புகள் மெல்லிசாக இருக்கனால பாட்டிலுக்குள்ளே ஈஸியாக விழுந்துடும். நம்ம சீக்கிரமாக எளிதாக பறிச்சிடலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக பறிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.